ஹாய் எவ்ரிவான். இம்முறை அனுராதபுரம் மாவட்டத்திலே சிறுபான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஆக்கப்படுமா? சுதந்திரம் கிடைத்ததில் இருந்து முஸ்லிம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாத நிலை 2015 நிவர்த்தி செய்யப்பட்டது. 2015 2024 வரை இஷாக்குர் ரஹ்மான் அனுராதபுர பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டிருந்தார். என்றாலும் இம்முறை அனுராதபுரத்திலே சிறுபான்மை இனத்தின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமல் செல்லுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. புத்தளம், குருநாகல், பொலனர்வை போன்ற மாவட்டங்களை போன்று அனுராதபுர மாவட்டத்திலும் இந்த சிறுபான்மை இனத்திலிருந்து பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இம்முறை இல்லாமல் செல்லுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இம்முறை அனுராதபுர மாவட்டத்திலிருந்து மும்முனை போட்டிகளாக சிறுபான்மை இனத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கான போட்டி காணப்படுகின்றது. இந்த போட்டியிலே ஒருவராவது வெற்றி பெற்று பாராளுமன்றம் செல்வார்களா? இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். சுதந்திரம் கிடைத்ததில் இருந்து அனுராதபுர மாவட்டத்திற்கு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாத நிலை காணப்பட்டது. 65,000 அதிகமான முஸ்லிம் வாக்குகள் காணப்படும் அனுராதபுர மாவட்டத்திலே இந்த பிரதிநிதித்துவ பஞ்சம் காணப்பட்டது. என்றாலும் 2015 இதற்கான தீர்வாக இஷாக்குர் ரஹ்மான் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். சுதந்திரம் கிடைத்து 76 அனுராதபுர மாவட்டத்தில் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் செய்யாத செயற்பாடுகளை, செய்யாத வேலை திட்டங்களை, செய்யாத சேவைகளை இந்த 9 மாத்திரம் இஷாக்குர் ரஹ்மான் செய்திருந்தார். இந்த நிலையில் 2015-2019 பாராளுமன்றத்திற்காக இஷாக்குர் ரஹ்மான் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். கடந்த 2019 சஜித் தனி சார்பாக அதிக வாக்குகளை பெற்றவராகவும் இஷாக்குர் ரஹ்மான் காணப்பட்டார். என்றாலும் இம்முறை அனுராதபுர மாவட்டத்திலே பல்முனை போட்டிகளாகவே காணப்படுகின்றது. அதிலும் இஷாக்குர் ரஹ்மான் போட்டியிடும் கட்சி 3 கட்சியாகவே இம்முறை அனுராதபுர மாவட்டத்திலே காணப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலிலே 285,000 வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருந்தது. அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி 202,000 வாக்குகளை பெற்றிருந்தது. என்றாலும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கூட்டணி 82,000 வாக்குகளை மாத்திரமே பெற்றிருந்தது. அதே போன்று நாமல் ராஜபக்ச 15,000 வாக்குகளை பெற்றிருந்தார். இந்த நிலையிலே ஜனாதிபதி தேர்தல் அனுராதபுர மாவட்டத்திலே காணப்பட்டது. இந்த நிலையிலே இம்முறை பாராளுமன்ற தேர்தலுக்கான போட்டியும் அனுராதபுர மாவட்டத்திலே காணப்படும். இந்த நிலையில் அனுராதபுர மாவட்டத்தில் சிறுபான்மை இனத்திலிருந்து ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கட்சியிலே இஷாக்குர் ரஹ்மான், அதே போன்று சஜித்தனி சார்பாக தாரிக் என்பவரும், அதே போன்று தேசிய மக்கள் சக்தி சார்பாக முபாரக் என்பவரும் இம்முறை தேர்தலிலே போட்டியிடுகின்றனர். இந்த 3 இடையில் சிறுபான்மை இன வாக்குகள் உடைந்து செல்வதற்கான வாய்ப்புகளே காணப்படுகின்றது. அதிகளவான மக்களின் ஆதரவை தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளதன் காரணத்தினால் முபாரக் அவர்களுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் சிறுபான்மை இனத்தின் 1% வாக்குகள் செல்லும். அதே போன்று சஜித் அணி ஜனாதிபதி தேர்தலிலும் அனுராதபுர மாவட்டத்திலே மதவச்சி ஹொரோப்பத்தான போன்ற பகுதிகளை வெற்றி கொண்டிருந்தது. சில வாக்குகளால் வெற்றி கொள்ளப்பட்டாலும் 2 வெற்றி கொள்ளப்பட்டது. எனவே சஜித் அணிக்கான கணிசமான வாக்குகளும் செல்லும். இந்த சஜித் அணிக்காக செல்லும் சிறுபான்மை இனத்தின் வாக்குகள் அதிக அளவில் தாரிக் அவர்களுக்கு செல்லும். இந்த நிலையில் 3 இஷாக்குர் ரஹ்மானுக்கான வாக்குகள் சிறுபான்மை இனத்தின் வாக்குகள் செல்லும். என்றாலும் சுதந்திரம் கிடைத்ததன் பின்னர் 76 யாராலும் செய்யப்படாத சேவைகளை அனுராதபுர மாவட்டத்திலே செய்தவராக இஷாக்குர் ரஹ்மான் காணப்படுகின்றார். ஒவ்வொரு கிராமங்களிலும், ஒவ்வொரு பிரதேசங்களிலும் தன்னால் முடியுமான அனைத்து சேவைகளையும் செய்த ஒருவராக, சேவை நாயகனாக இஷாக்குர் ரஹ்மான் காணப்படுகின்றார். என்றாலும் இம்முறை ஆட்சி மாற்றம் காரணமாகவும் அவருடைய பிரதிநிதித்துவமும் இம்முறை அனுராதபுர மாவட்டத்திற்கு கிடைக்குமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இவ்வாறு சிறுபான்மை பிரதிநிதித்துவ 3 இடையிலான போட்டி காரணமாக புத்தளம், குருநாகல், பொலனர்வை போன்ற மாவட்டங்களை போன்று அனுராதபுர மாவட்டத்திலும் சிறுபான்மை இனத்திலிருந்து ஒரு பிரதிநிதி இல்லாமல் செல்வதற்கான வாய்ப்புகளே இம்முறை அதிகமாக காணப்படுகின்றது. பொலனர்வை மாவட்டத்திலும் மஜித் என்பவர் இறுதியாக பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டிருந்தார். தற்பொழுது அங்கும் சிறுபான்மை இனத்திலிருந்து ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாத நிலை காணப்படுகின்றது.
இதே நிலையை குருநாகலில் அதிக சிறுபான்மை இனத்தின் வாக்குகள் காணப்பட்டும் அங்கும் சிறுபான்மை இனத்திலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. புத்தளத்தில் இறுதியாக அலிசா அப்து ரஹீம் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் இம்முறை அவருடைய தெரிவும் கேள்விக்குறியாகியுள்ளது. இவ்வாறு சிறுபான்மை இனத்தின் சில மாவட்டங்களில் கேள்விக்குறியாக்கியதை போன்று அனுராதபுரத்தின் நிலையும் காணப்படுகின்றது. மக்கள் ஒன்றுபட்டு ஒன்றாக செயற்பட்டு ஒருவரை தெரிவு செய்வதற்காக முயற்சி செய்தால் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை உருவாக்கி கொள்ள முடியும். அதே போன்று தற்போது காணப்படும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தையும் இல்லாமல் செய்வதிலிருந்து தடுக்க முடியும். என்றாலும் தற்போதைய சூழ்நிலையிலே மூவருக்கும் இடையில் காணப்படும் போட்டி காரணமாகவும் மூன்று கட்சிகளுக்கு இடையில் காணப்படும் போட்டி காரணமாகவும் இந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமல் செல்லும் நிலையை காணப்படுகின்றது. கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் இருவர் பிரதானமாக சிறுபான்மை கட்சியிலிருந்து முஸ்லிம்கள் சார்பாக போட்டியிட்டிருந்தனர். என்றாலும் இருவரும் ஒரே கட்சியை சார்ந்தவர்களாக காணப்பட்டதனால் வாக்குகள் சிதைவடைவதிலிருந்து தடுக்கப்பட்டிருந்தது. என்றாலும் இம்முறை மூவர் போட்டியிடும் நிலையில் மூவருமே மூன்று கட்சிகளை சேர்ந்தவர்களாகவே காணப்படுகின்றனர். அதிலும் இந்த மூவரிலும் ஒப்பீட்டளவிலே அரசியல் அனுபவம் குறைந்தவராக முபாரக் என்பவர் காணப்பட்டாலும் தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி அனைத்து பிரதேசங்களிலும் மேலுயர்ந்து காணப்படுகின்றது. அதே போன்ற தாரிக் என்பவர் இஷாக்குர் ரஹ்மான் என்பவருடன் 10 அரசியலிலே ஈடுபட்டவராகவும் இஷாக்குர் ரஹ்மானுடனே இணைந்து செயற்பட்ட ஒருவராகவும் காணப்படுகின்றார். எனவே இவருக்கும் கணிசமான வாக்குகள் கிடைக்கும் நிலை காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் பல பிரதேசங்களிலும் இஷாக்குர் ரஹ்மானிற்கும் சிறுபான்மை இனத்தின் வாக்குகளும் பெரும்பான்மை இனத்தின் வாக்குகள் கூட கிடைக்கும். என்றாலும் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும் பொழுது இம்முறை மூவரில் இருந்து ஒருவராவது தெரிவு செய்யப்படுவது மிக பெரும் கேள்வியாகவே காணப்படுகின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், தேர்தல் முடிவுகள் ஒருவரையாவது உருவாக்குமா, அல்லது புலனர்வையை போன்று சிறுபான்மை இனத்திலிருந்து பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஆக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.